வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். நேத்திக்கு நாம ஜிஎம் டயட்னா என்ன, அதை பத்தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஜிஎம் டயட்ல டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட அந்த ஜிஎம் டயட் பற்றின வீடியோ நீங்கள் இனியும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே ஐ பட்டன்லையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் ஒரு டைம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இப்போ ஜிஎம் டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அட்லீஸ்ட் 4 to 7 kgs வந்து ஒரு வாரத்தில் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறங்காட்டிக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுனால எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எதனால அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 100 kg 120 kgs இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக ஓவர் வெயிட் இருக்கும்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்போம். பட் நம்மளால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம டிமோட்டிவேட் ஆகிடும். ஸோ அப்போ டிமோட்டிவேட் ஆகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு வாரம் 7 நாள் குறுகிய கால டயட் நீங்கள் எடுத்துக்கும் போது இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும், அதாவது ஒரு உந்துதலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் பார்க்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆயிரும். ஸோ அந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த கிக் ஸ்டார்ட்டுக்காக இந்த டயட் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய மற்றபடி இந்த டயட்டை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இந்த டயட் வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மினிமம் 1 month கண்டிப்பாக கேப் இருக்கணும், அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் திருப்பி இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 8th நாள்ல இருந்து அந்த 1 month நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ற அந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல கலோரி நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 7 days உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனது கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. அந்த பீரியட்ல நீங்க வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் போக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 month நீங்க திருப்பியும் வந்துட்டு வெயிட் கம்மி பண்ண முடியும், அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அடுத்த ஸ்டெப் போறதுக்கு. ஸோ அதுக்காக ஒரு கிக் ஸ்டார்ட்டுக்காக இந்த ஜிஎம் டயட் நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம். சோ இப்போ இந்த டயட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 7 டேஸ்க்கு என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். சோ டே 1 ஸ்டார்ட் ஆக போறது ஃப்ரூட்ஸ்ல. நீங்க டே 1 அப்ப வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். அந்த ஃப்ரூட்ஸ்ல பனானா சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. வாழைப்பழத்தை தவிர மற்ற எல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒண்ணு மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது இந்த ஃபர்ஸ்ட் டேல. இந்த ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா பைனாப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் கொய்யாப்பழம், இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வகைகள் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். வாழைப்பழம் மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் டே. இதான் டே 1 பிளான். அப்புறம் ஒரு சிலருக்கு ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். ஜூஸ் குடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சுகர் போடக்கூடாது, ஐஸ் கியூப்ஸ் போடக்கூடாது, ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்புறம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேற மேலே ஏதாவது பெப்பர் இல்லை வேற ஏதாவது டாப்பிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னோவேட்டிவாக நீங்கள் ஆட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், ஜூஸஸாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டே 2 ஒன்லி வெஜிடபிள்ஸ் டே. இந்த டேல வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்க 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நீங்கள் பாயில் பண்ணி ஆர் பேக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். பட் ஆயில் எல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்க கூடாது. ஸோ காலையில் வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட சொல்கிறாங்க. லஞ்சுக்கு வந்து நீங்கள் கேரட் ஆர் குக்கூம்பர் சாப்பிட்டுக்கலாம், ஆரல்ஸ் அந்த கேரட் அண்ட் குக்கூம்பர் சாலட்டை வந்து நைட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு ஆஃப்டர்நூன் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி கேபேஜ் அண்ட் ப்ரொக்கோலி ஆர் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப், ஜிஎம் சூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த சூப்பை நீங்கள் தயார் பண்ணி அதை மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் சாப்பிடும்போது கம்பல்சரி நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணணும். நீங்கள் வாட்டர் ரொம்ப கம்மியாக குடிச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் உடம்பு வந்து புதுசாக அடாப்ட் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், நிச்சயமாக உங்களுக்கு தலைவரி வரும், டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால தண்ணி வந்து நிறையா குடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் டே 2 டயட். ஸோ இட்ஸ் டே 3. டே 3 வந்து பார்த்தீங்கன்னா டே 1 அண்ட் டே 2 2 நாள் சாப்பிட்டோம் இல்லையா, அதை கம்பைன் பண்ணி டே 3 கொடுத்துருக்காங்க. அதாவது வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ டே ஒன்ல ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டங்காட்டிக்கு டே டூல வந்து நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட வச்சாங்க இல்லையா, ஏன்னா நமக்கு கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கிடைச்சிருக்காது டே ஒன்ல. அதனால டே டூல வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா உருளைக்கிழங்கு சாப்பிட்ருப்போம். பட் டே த்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நீங்க சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கும் பனானாவும் நீங்க சாப்பிடக்கூடாது. டே ஒன்ல பனானா சாப்பிடக்கூடாது, டே டூல உருளைக்கிழங்கு பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடணும். டே த்ரீல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வாழைப்பழமும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து டே த்ரீ. இப்போ நீங்க மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்டுக்கோங்க, ஆப்பிள் கொய்யாப்பழம் வாழைப்பழம் எதா இருந்தாலும் ஓகே, மார்னிங் நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம் சூப் குடிச்சிட்டு திருப்பி டின்னருக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது ஜூஸஸாவோ இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் டே த்ரீ. ஸோ டே ஃபோர் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் காப்ஸ் டே. என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா 8 பனானா, 4 கிளாஸஸ் ஆஃப் மில்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பனானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராவாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம சர்க்கரையெல்லாம் இது போடாமல் ஸ்மூத்தி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா நீங்கள் ஜிஎம் சூப் இருக்கு இல்லையா, அந்த சூப்பும் நீங்கள் இடையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு நாளைக்கு 8 பனானாவும் 4 கிளாஸஸ் ஆஃப் மில்க்கும் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் குடிக்கிற இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிம்டு மில்கா இருந்தா ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்றாங்க. எல்லா கடைகள்லயுமே இப்ப ஸ்கிம்டு மில்க் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க, அதாவது லோ ஃபேட் மில்க். இந்த லோ ஃபேட் மில்க் நீங்க வாங்கி 4 கிளாசஸ் நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து டே 4. டே 5 இன்னைக்கு நீங்க சாப்பிட போறது வந்து பாத்தீங்கன்னா 6 தக்காளி சாப்பிடணும் கண்டிப்பா, பிகாஸ் இட்ஸ் ப்ரோட்டீன் டே. ஸோ ப்ரோட்டீன் டேல வந்து நீங்க 6 தக்காளி எந்த ஃபார்மேட்ல வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ராவா சாப்பிட்டுக்கலாம், சூப்போடு சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஜூஸஸாவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த தக்காளி கூட நீங்க வந்துட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நீங்க புரோட்டீன் கிடைக்கிறதுக்காக பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், 1/2 kg பன்னீர் வரைக்கும் நீங்க சேர்க்கலாம். அப்படி பன்னீர் மட்டுமே உங்களால சாப்பிட முடியல அப்படின்னா 250 கிராம் பன்னீர், அப்புறம் அதுல ஒரு 150 ml வந்து பாத்தீங்கன்னா தயிர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வெஜிடேரியனா இருந்தா இப்படி சாப்பிடுங்க, ஒருவேளை நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரெஸ்ட் சாப்பிடலாம். பட் ஜிஎம் டயட்ல வந்து பீஃப் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா நீங்க சிக்கன் பிரெஸ்ட் ஆர் ஃபிஷ் சாப்பிட்டுக்கோங்க, இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நைட்டுக்கு வந்து லைட்டாக நீங்கள் டொமேட்டோ சூப் மாதிரி கூட வச்சு குடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு டொமேட்டோ ஜூஸ் சூப் குடிச்சிட்டு லஞ்சுக்கு வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து திருப்பி ஒரு சூப் குடிக்கலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மதியானம் சப்பாத்திக்கு பதிலாக சிக்கன் பிரெஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டே 5. ஸோ டே சிக்ஸில் நம்ம டே 5 என்ன ஃபாலோ பண்ணமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு டொமேட்டோ சூப் ஒரு ஜூஸ் குடிச்சிக்கோங்க, மத்தியானம் சப்பாத்தி சாப்பிடுங்க. சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக பன்னீர் சாப்பிடுங்க, அதுவும் வேண்டாம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடுங்க. நைட்டு வந்து எகெயின் ஒரு சூப் குடிச்சிக்கோங்க. இதுதான் வந்து டே 6. இதை அப்படியே டே 5 மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் ஜிஎம் டயட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் சாப்பிட்டுக்கலாம், எஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வித் ப்ரௌன் ரைஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒயிட் ரைஸ் கிடையாது, ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடணும். உங்களுக்கு வந்து ரைஸ் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வந்து நீங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க, அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க. ப்ரௌன் ரைஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பதிலாக சப்பாத்தி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டீம் பாயில் பண்ண ஒரு வெஜிடபிள்ஸ் கூட நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். அகைன் டின்னருக்கு வந்து ஃப்ரூட் சாலட் ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கலாம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பனானா அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே சாப்பிடாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஸோ டே 7 இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, டே 1லேருந்து டே 7 வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா மினிமம் 4 kg வெயிட் லாஸ் ஆகும். பட் தண்ணி வந்து நீங்கள் நிறையா குடிக்கணும், தண்ணி குடிக்கல அப்படின்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டயட் வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்படுறதுக்கு ஃபஸ்ட்டே உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டயட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உந்துதலா தான் இருக்குமே ஒழிய நீங்க இதை கண்டினியூஸா கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாது.
ஃபாலோ பண்ணனா நம்ம உடம்பு வந்து கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்காது, இருக்கிற ஆரோக்கியமும் போயிடும். ஏன்னா சத்துக்கள் வந்து இதுல குறைவா கிடைக்கும் போது அந்த ஆரோக்கியம் நமக்கு நிரந்தரமா இருக்காது. இந்த டயட் நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா 1 month கண்டிப்பா பிரேக் விட்டு தான் நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். உடனடியா ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த டயட் 7 days முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஹெல்த்தியான லோ கலோரி, அதாவது 1500 இருக்க மாதிரி கலோரி உணவுகள், விமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா 2000 கலோரிஸ் இருக்க மாதிரி ஒரு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது. அண்ட் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று 45 minutes கட்டாயமாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வெயிட் லாஸ் ஆனதை நம்ம அப்படியே வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும், இல்லைனா இது திருப்பி வெயிட் கெயின் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே பதிவு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.